வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பென்ஷன் பென்ஷன் அப்படின்ற வார்த்தை எவ்வளோ முக்கியமானதுன்றது ரிட்டையரான ஸ்டாஃபுங்களை கேட்டால் தான் புரியும் ரிட்டையர் ஆகியிருக்காங்க இல்லையா ரெண்டு வயசு முடிஞ்சு ரிட்டையர் ஆகியிருக்காங்க இல்லையா அவங்கள கேட்டால் தான் பென்ஷனுடைய முக்கியத்துவம் உண்மையாலுமே தெரியும் இப்போ பென்ஷன் இல்லைன்னு முடிவாயிடுச்சு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி பென்ஷன் இல்லை அப்படின்றது முடிவாயிடுச்சு பென்ஷன் இல்லைன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு எப்படி வாழ்க்கை நடத்துறது இந்த வசதியாக இருக்கிறவங்க நடத்துவாங்க அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்காது ஆனால் வசதி இல்லாதவங்க ஒரு சாதாரண வேலையில் இருந்தவங்க சின்ன சின்ன வேலையில் இருந்தவங்க அவங்க ரிட்டைய்ட்டு பிறகு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க பெரிய சிரமத்தூக்குள்ளாயிருவாங்க ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நமக்கு பென்ஷன் வேணும் ஆனால் பென்ஷன் இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு நாம் தான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறோம் அது என்னென்னா சில கம்பெனிகள் சில கம்பெனிகள் என்ன பண்ணுன்னா பப்ளிக்கு பென்ஷன் ஸ்கீமை ஓப்பன் பண்ணியே வச்சுருக்காங்க பென்ஷன் அவங்களே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதில் இவங்களே கம்பெனிங்களே பென்ஷன் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எல்ஐசி இப்போ எல்ஐசியில் அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குது இந்த எல்ஐசியில் பென்ஷன் பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க அந்த பெ பாலிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாலிசி தரருக்கு அந்த வயசான உடனே சிக்ஸ்டி இயர்ஸ் உடனே அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு தொகை பென்ஷன் தொகை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் லைஃபை ரன் பண்ணுறதுக்கு முடியும் வசதியாக இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணுன்னா அவங்க சம்பாதிக்கிற காலத்திலே இந்த பென்ஷன் ஸ்கீமை அந்த பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கணும் ஏதோ ஒரு கம்பெனி இப்போ எல்ஐசியில் கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்குறாங்க ப்ரைவேட்டு இன்ஸ்டியூஷன்லேயும் கொடுக்குறாங்க சில பேங்க்லேயும் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஸ்டியூஷனில் என்ன கேட்டால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் எல்ஐசி மாதிரி இருக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் நல்லாயிருக்கு இது மாதிரி இன்ஸ்டியூஷனில் பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் சேர்ந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் பென்ஷன் ஆகிட்டு பிறகு ரிட்டையர் ஆகிட்டு பிறகு உங்களுக்கு மாதம் மாதம் அந்த பென்ஷன் கொடுத்துட்டு வருவாங்க உங்களால் லைஃப்பை ஓரளவுக்கு லீட் பண்ண முடியும் அதில் ரெண்டு ஸ்கீம் உண்டு ஒன்று என்னென்னா ஒரே முறை பணம் கட்டிடுறது லம்சமாக ஒரே முறை பணம் கட்டிடுறது அதுலேருந்து அவங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ அது மாறுபடும் அமௌண்ட் மாறுபடும் மாதம் மாதம் இவ்வளோ பென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வருவாங்க அது முதலே சொல்லிடுவாங்க இவ்வளோ தான் வரும் அப்படின்ட்டு அது நீங்கள் இருக்கிற வரலும் அந்த பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை வருஷம்னாலும் அந்த பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு முறை மட்டும் பணம் கட்டலாம் அடுத்தது வந்து நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்டுறது சப்போஸ் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் பணம் கட்டினீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இப்படி பணம் கட்டினீங்கன்னா அந்த வருடம் எத்தனை வருஷம் கட்டுறீங்களோ அந்த வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பென்ஷனாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இறக்குற வரைக்கும் அந்த பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கவர்மெண்ட் பென்ஷன் கொடுக்காத இடத்துல நம்ம பென்ஷன் வேறு யார் பென்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்டியூஷனில் அந்த ஆஃபீஸில் சேர்ந்து அவங்களுடைய ஸ்கீமில் நம்ம பென்ஷன் ஸ்கீம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கீம்லேருந்து நம்ம பயன்படுறது தான் புத்திசாலித்தனம் அந்த ஸ்கீமை நம்ம பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இந்த பென்ஷன் ஸ்கீமை எடுத்துங்க பிஸ்னஸ் மேனுக்கு பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு பென்ஷன் எப்பயும் வரப்போகிறது இல்லை அவங்களுக்கு பிஸ்னஸில் வர இன்கம் தான் அவங்க கூட எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் மேன் கூட வேணும்னா எடுத்துக்கலாம் ஒரு சர்ட்டின் ஏஜுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கும் பென்ஷன் மாதிரி ஒருத்தக பென்ஷன் மாதிரி என்ன பென்ஷன் தான் ஒருத்தகை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களும் இதை எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே இந்த பென்ஷன் ஸ்கீம் எடுத்தது நல்லது ஏன்னா வயசான காலத்தில் தான் பணம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு மருந்து செலவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உணவுக்கு உடைக்கு இது மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இன்னொருத்தங்களை நம்பாமல் இன்னொருத்தங்களை நம்பிக்கிட்டு இருக்காமல் இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்காமல் உங்களுக்குன்னு ஒரு தொகை வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் ஒரு தைரியம் இருக்கும் நமக்குன்னு ஒரு தொகையை வருது இந்த தொகையை வச்சு நம்மளால் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்ட்டு மகனையோ மகளையோ மற்றவங்களையும் சார்ந்து இருக்க தேவையில்லை ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த பென்ஷன் ஸ்கீம் எடுத்துங்க முடிஞ்சாலும் முடிஞ்சாவோ கவுர்மெண்ட் கம்பெனிகளை பார்த்து கவுர்மெண்ட்டு இன்ஸ்டியூஷனை பார்த்து அந்த இதில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றது என்னுடைய தன்மையான கருத்து ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்